நிகழ்ச்சிக்காக எங்கோடு இணைகின்றார்கள் ரயில்வே பயணிகள் உரிமை தீர்வகம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கண்ணியத்துக்குரிய திரு மாரிமுத்தையா வாருங்கள். இந்த துன்பியல் சம்பவத்தை இப்போ நாங்கள் பேசுகிறோம், எங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் குழு தமிழ் தொலைக்காட்சிகளில் ரொம்ப முக்கியமாக யோகேஸ்வரன் எமது ரிப்போர்ட்டர் அங்கே ஸ்பாட்டில் இருக்கார். அவர் சில விஷயங்களை சொல்லும்போது எங்களால் ஜீரணிக்க முடியல. நாங்களும் சாதாரண மனிதர்கள் தானே, எங்களுடைய உறவுகள் தானே, நாங்கள் வகுத்து கொண்ட மதமும் சாதியும் இதில் ஒருபோதும் உண்மை இல்லை என்பதை இந்த போன்ற நிகழ்வுகள் அப்பொழுது நிரூபித்து கொண்டு தான் இருக்கின்றது. சாறை சாறையாக மக்கள் கூடி இரத்தத்தை தியாகம் செய்ய கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இனமில்லை, மொழி இல்லை, மதம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்லை, இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. பயணிகள் தரப்பில் வந்து எத்தனையோ ரயில் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, ஒரே நேரம் மூணு ரயில், இது வந்து மனிதனுடைய தவறுனால தான் நிகழ்ந்ததாக வந்து நம்ம நினைக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. இப்போ சார் சொன்னது மாதிரியே அந்த ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம்லாம் இருந்திருந்தால் 3 கிலோமீட்டர் ரேஷியோ வரைக்கும் வர்றதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பொருத்தக்கூடிய அளவுக்கு வந்து அதுக்கு செலவு பண்ண முடியாமல் நம்ம வந்து நவீனத்துக்கு போனதே வந்து நம்மளுடைய திட்டமிடுதல், தவறான திட்டமிடுதல்ன்றது தான் எங்களுடைய கணிப்பு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அடிப்படை ஜனங்கள் போகக்கூடிய அந்த பயணிகளுக்கு வந்து பாதுகாப்பை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து நவீனமான ரயில்களில் ஏற்பாடு பண்ணோம்னா அது சரியாக இருந்திருக்கும். இப்போ கிட்டத்தட்ட காலையில் பேசின மற்ற தொலைக்காட்சியில் சொல்கிறாங்க மொத்தம் 21,000 இன்ஜின் இருக்குது, ஒரு இன்ஜினுக்கு இந்த கவாச்சின்றது 1 கோடி ரூபாய் வரும், 21,000 கோடி இல்லை 25,000 கோடி செலவழிச்சிருந்தால் எல்லா இன்ஜின்லையும் இதை பொருத்திருக்க முடியும் போது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த 25,000 கோடியை ஒதுக்கி மொத்த ஒட்டுமொத்தமான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கவே முடியாது. இப்போ ஒரு சொன்ன மாதிரி நீங்கள் சொல்றது ஒரு லைனுக்கு 1,000 கோடின்னு கணக்கு சொல்றீங்களோ? இல்லை இல்லை, ஒரு இன்ஜினுக்கு அவங்க சொல்றது 1.5 கோடி ரூபாய் தான். அவங்க காலையில் அந்த ரயில்வே ஊழியர்கள் பேசும்போது அடுத்த ஊடகத்தில் சொல்லும்போது ஒரு கவாஜினுடைய ரேட் அவ்வளோதான், 3 கிலோமீட்டர் ரேஷியோவுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுன்னா இப்போ உதாரணத்துக்கு 2 நாளைக்கு முன்னால் கன்னியாகுமரியிலேருந்து எக்ஸ்பிரஸ் வருது, திருச்சியை தாண்டி இதே மாதிரி 20 கிலோமீட்டர் தாண்டி வரும்போது தண்டவாளத்தில் வந்து 2 பெரிய டயர் இருந்ததை அந்த டிரைவர் பார்த்து சமயோசிதமாக அதை வந்து பிரேக் பண்ணி அப்படி பிரேக் பண்ணி அது மேலே வந்து ட்ராவல் ஆகி அது எல்லாமே உள்ளே சிக்கலாகி வண்டி வந்து ஸ்டக் ஆகி நின்று 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி வண்டி மூவ்மெண்ட் ஆச்சு. அந்த டிரைவர் அதை கவனிக்காமல் இருந்திருந்தார்னா மிகப்பெரிய விபத்து வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு டிரைவரால் அதை கணிச்சு வந்து நிப்பாட்ட முடியும் போது ஒரு 7 மணிக்கு மேலே இந்த 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் வரக்கூடிய இந்த ட்ரெயினை வந்து க்ரீனை போட்டாங்கன்றாங்க, திருப்பி ரெட்டை போட்டாங்கன்றாங்க. இந்த அந்த ஒரு சிக்னல் கோளாறு, அந்த சிக்னல் கோளாறை சரி பண்ண வேண்டிய அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மானிட்டரை பார்க்காதவங்க, அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தவறில் இத்தனை உயிர்கள் போனது ஒரு புறம், எத்தனை குடும்பங்கள் இனிமேல் வந்து அதை வச்சு அல்லாட போகுது, எத்தனை பேருக்கு தாய் தகப்பனை இழந்திருப்பாங்க, பிள்ளைகளை இழந்திருப்பாங்க. ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பேரிடர் வந்து ஒரு பூகம்பமோ ஒரு சுனாமியும் வரும்போது எப்படி மனிதனால் தடுக்க முடியாமல் நிர்கதியாக நின்று எல்லாத்தையும் ஏற்றுக்கணுமோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் ஒரு ஆப்பில் ட்ரெயின் எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்க முடியறா நம்ம இந்த காலகட்டத்தில்? ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிற ட்ரெயின் மேலே 2வது ட்ரெயின் மோதுறது, 3வது ட்ரெயின் வந்து அது மேலே இடிக்கிறதுன்றது வந்து மனசால் வந்து இதை சகிச்சிக்கவே முடியல. இந்த யார் இந்த குற்றம் இழைத்தார்களோ அவர்களை வந்து குற்றவாளியாகி அவர்கள் மீதும் அவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மீதும் வந்து பணி நீக்கம் செய்து அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. சரி.